நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்திங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் சீ கிளிக் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுச்சேரி வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை மங்களாமேடு பகுதியில் வட மாநிலங்களை சேர்ந்த சுமார் ஐம்பது பேர் குடும்பத்துடன் தங்கி பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பேப்பரை சேகரித்து விற்கும் தொழில் செய்து வருகிறார்கள் மேற்குவங்க மாநிலமான கொல்கத்தாவை சேர்ந்த மன்சூரின் மகனான இலியாஸ் வயது முப்பது என்பவர் அங்கு தங்கியிருந்து குப்பை பொறுக்கி விற்று வந்துள்ளார் ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே மனைவி மற்றும் குழந்தைகளை இலியாஸ் பிரிந்து வாழ்ந்து வந்தார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இலியாஸுக்கும் அதே பகுதியில் வசித்து வந்த டெல்லியை சேர்ந்த ரீனா வயது இருபத்தி ஏழு என்போருக்கும் திருமணம் நடந்தது இந்நிலையில்தான் கடந்த இரண்டாம் தேதியன்று இலியாஸ் அங்கு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது பற்றி அறிந்த ரீனாவின் பெற்றோர் அவரது உடலை இறுதி சடங்கு செய்வதற்காக அங்குள்ள சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றபோது அந்த பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர் இலியாசின் சாவில் மர்மம் உள்ளதால் உடலை இங்கு புதைக்க கூடாது என்றனர் தொடர்ந்து இலியாஸ் உடலை வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட்டை சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றனர் அங்குள்ள மக்களும் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து இறந்தவர் உடல் உடலில் காயங்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் அதன் பேரில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பியான தங்கம் இன்ஸ்பெக்டரான சரவணன் மற்றும் போலீசார் அங்கு வந்து இலியாஸின் உடலை கைப்பற்றி கனக குளம் தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் பிரேத பசுனையின் முடிவில் இலியாஸ் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து விசாரணையில் போலீசார் தீவிரப்படுத்தினர் இலியாசின் மனைவியான ரீனாவிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின்முறனான தகவலை தெரிவித்தார் இதையடுத்து கிழக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் கணவரை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ரீனாவுக்கு பல வாலிபர்களுடன் தொடர்பு இருந்துள்ளது திருமணத்திற்கு பிறகும் ரீனா இரண்டு வாலிபர்களுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் இதனை இலியாஸ் கண்டித்தும் உள்ளார் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் ரீனா இரண்டு கள்ளக்காதலுடன் சேர்ந்து இலியாஸை கழுத்தை இறுக்கி கொண்டதும் தெரியவந்தது இதையடுத்து ரீனா மற்றும் அதே பகுதியை சேர்ந்த கள்ளக்காதலான அசோக் வைது முப்பத்தி ரெண்டு சரண் என்கிற சரண்ராஜ் வைது முப்பத்தைந்து ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைதும் செய்தனர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவரை மனைவியே கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது